And third, coming to the students, my dear friends, don't think that சில கேட்டகரி ரெண்டு மூணு கேட்டகரியில் வந்திருப்பீங்க. சில பேர் வந்து பிஇ முடித்தவொன்னே வேலை கிடைக்காமல் வந்திருப்பீங்க. சில பேர் காலேஜ் பக்கத்தில் தானே இருக்குது, சரி சும்மா தானே இருக்கிறோம் எம்இ படிப்புன்னு வந்திருப்பீங்க. ஓகே, சில பேர் வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கு ரெண்டு வருஷம் இருந்திருப்பீங்க, வீட்டில் திட்டு விழுந்திருக்கோம், சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு கண்டிஷுவாக இருந்திருக்காது, சரி இன்னும் ரெண்டு வருஷம் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டு வந்துருப்பீங்க. சில பேர் டீச்சிங் ஜாப், அட்லீஸ்ட் ஃபஸ்ட் கேஸ் டீச்சிங் ஜாப், ப்ரைவேட் காலேஜுக்கு டீச்சிங் ஜாப் போகலான்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க. ஓகே, வித் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் யூ வுட் கம் ஃபார் திஸ் பிஜி கோர்ஸ். ரியலி ஐம் டெல்லிங் யூ, தேர் இஸ் ஒன் ஃபீல்ட் ரிசர்ச் ஆஸ் எ கேரியர். ஆஸ் அவர் வைஸ் சேர்மன் டோல்ட், யூ ஹாவ் எ டீச்சிங் கேரியர், யூ ஹாவ் எ ஷாப் ஃப்ளோர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆர் சம்திங் லைக் தட், யூ ஹாவ் எ டெக்னிக்கல் கேரியர் ஆர் சம்திங் எனி அதர் கேரியர். நீங்கள் எவ்வளோ தான் ரிசெஷன், சோ கால்டு எக்கனாமிக் ரிசெஷன், எவ்வளோ ரிசெஷன் வந்தாலும் தி ரிசர்ச் ஆஸ் எ கேரியர், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ரிசர்ச் ஃபீல்ட். நவ் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் தி ஆர்என்டி விங் இட் இஸ் கம்பல்சரி. ஓகே, ஆர்என்டி விங் இட் இஸ் கம்பல்சரி. யூ ஹாவ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தி ரிசர்ச் அண்ட் யூ சயின்டிஸ்ட் சயின்ட் கேரியர் ஆஸ் எ சயின்டிஸ்ட். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் திங்க் திஸ் பிஜி கோர்ஸ் ஆஸ் ஈக்குவலன்ட் யுவர் பிஜி. நீங்கள் சாரி யூஜி, யூஜியில் பிஇயில் சும்மா படித்து பாஸ் பண்ணுற மாதிரி பிஜி படிக்காதீங்க. 6+6 ஃபஸ்ட் செமஸ்டர் 6 சப்ஜெக்ட்டும், செகண்ட் செமஸ்டர் 6 சப்ஜெக்ட்டும், 12 சப்ஜெக்ட் படித்தா போதும், பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. திஸ் இஸ் த டைம் வேர் இன் யூ கேன் எக்ஸல் அண்ட் மாஸ்டர் யுவர் நாலேஜ். ஓகே, ஸோ யூ கெட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் யூ ஷுட் மாஸ்டர் யுவர் சப்ஜெக்ட். ஸோ இந்த ஜாப் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ கேன் டிவைட் இன் த்ரீ கேட்டகரிஸ். ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாய்டு கேட்டகரி, தென் அண்டர் எம்ப்ளாய்டு கேட்டகரி, அண்ட் தேர்டு வந்து அன்எம்ப்ளாயபிள் கேட்டகரி. எம்ப்ளாய்டு, அண்டர் எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாயபிள். நிறைய காலேஜில் நிறைய பேரண்ட்ஸ் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க, எஜுகேஷன் இன்ஜினியரிங் எஜுகேஷன் மவுஸ் போயிடுச்சு, அதுக்கு மரியாதை இல்லை, அதுக்கு வேல்யூ இல்லை, மீடியாவும் சேர்ந்துக்கிட்டு அதை போல் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸும் அதை போல் திங்கிறாங்க, எல்லோரும் அதை திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ஸோ. தி ஒன்லி திங் இஸ் அன்எம்ப்ளாயபிள் கேண்டிடேட் ஹேஸ் இன்க்ரீஸ். வரேன் எங்கள் வீட்டுக்காரன்னு, நீங்கள் எங்கே போகிறேன், நான் பிஇ படிக்க போகிறேன் சார், என்னப்போ படிக்கிறேன், எந்த காலேஜில் படிக்கிறேன் சார், அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. படிக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் தான் ஃபேஷன், அவன் படிக்கிறானா, உள்ளே போய் படிக்கிறானா, பாஸ் பண்ணுறானா, அவன் நாலேஜை டெவலப் பண்ணுறானா, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் 4 இயர்ஸ் டிகிரி ஆர் 6 இயர்ஸ் இந்த இன்க்ளூடிங் தி பிஜி, கம்ப்ளீட்டிங் தி டிகிரி, ஹேவிங் சர்டிஃபிகேட், இட் இஸ் நாட் அட் ஆல் சஃபிஷியன்ட். ஸோ யூ ஷுட் பிகம் இன் தி எம்ப்ளாய்டு கேட்டகரி. வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ்? அன்எம்ப்ளாயபிள், தேர் ஆர் மெனி கம்பெனிஸ், தேர் கம்மிங். ஸோ யூ ஹாவ் எ இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட், ஹீ இஸ் ஐ திங்க் ஹீ வில் விட்னஸ் மை ஸ்டேட்மெண்ட். நிறைய கம்பெனிஸ் வராங்க, வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, கேண்டிடேட் எங்களுக்கு சரியில்லைங்க அப்படின்னு திருப்பி அனுப்புகிறாங்க. வேலை கிடைக்கலங்கிறது கிடையாது, கேண்டிடேட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிடேட் கிடைக்கல, நல்ல கேண்டிடேட் இல்லை, அன்எம்ப்ளாயபிள். எப்படியாவது மக் பண்ணி, இதே ப்ளஸ் டூவில் படித்த மாதிரியே பிஇ படித்து, ப்ளஸ் டூவில் படித்த மாதிரி எம்இ படித்து, எப்படியாவது படித்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. அப்பா அம்மாவும் ஏ பாஸ் பண்ணிட்டேப்பா தம்பி, அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கிறாங்க. ஸோ அன்எம்ப்ளாயபிள் கேட்டகரி, அண்ட் மோஸ்ட் ஆஃப் 70% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் தேர் கம்மிங் அவுட் ஆஸ் அன்எம்ப்ளாயபிள். செகண்ட், அண்டர் எம்ப்ளாய்டு. அண்டர் எம்ப்ளாய்டு இவனால் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக காம்பீட் பண்ணி வேலை வாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறேன் சார், நான் வந்து டெக்னீஷியனாக வரது கூட ரெடி சார், எனக்கு 8000 ரூபா சம்பளம் கொடுக்கு சார், என்ன சம்பளம் பரவாயில்ல சார். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த சம்பளம்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 10000 ரூபா சம்பளம் தான் போதும், 5000 ரூபா சம்பளம் இருந்தால் போதும் அப்படின்னு போகிறாங்க. தேர் ஆல் அண்டர் எம்ப்ளாய்டு. ஸோ மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஷுட் நாட் பிகம் அன்எம்ப்ளாயபிள், யூ ஷுட் நாட் பிகம் அண்டர் எம்ப்ளாய்டு, யூ ஷுட் பி எம்ப்ளாய்டு கேட்டகரி. ஃபார் தட் வாட் யூ நீட் மோர் தேன் யுவர் சர்டிஃபிகேட், மோர் தேன் யுவர் டிகிரி, யூ ஷுட் ஹாவ் ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் ரிகார்டிங் யுவர் சப்ஜெக்ட், ஆட்டிடியூட் ஃபார்வர்ட் திங்கிங், ஃபார்வர்ட் மார்ச்சிங், அச்சீவிங் இன் டைரக்ஷன், வில்லிங் டு லேர்ன், வில்லிங் டு அக்செப்ட், வில்லிங் டு ஃபைட், வில்லிங் டு கோஆப்ரேட், வில்லிங் டு கம் அப் இன் த லைஃப், வில்லிங் டு கோ இன் த டாப். ஸோ கைண்ட்லி டெவலப் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் இன் யுவர் சப்ஜெக்ட், யூ கேன் பிகம் இன் தி எம்ப்ளாய்டு கேட்டகரி. And a person, there are so many people, only one fellow is coming in the top. Either Vice Chancellor, or Registrar, or Chief Minister, or Prime Minister, whoever it may be. Only one person is coming.
what is their fact behind? It is their attitude, aptitude, their hard work. Okay. So, my dear friends, please concentrate on developing your attitude and developing your aptitude. Parents ingalla just payana vande ipa parents ingalum students vande appavum payanum pesikave mattaanga ipdi veettukulla ponaarna appa apdi thirimittu povar paya enna pandran edhu pandran onnume theriyadhu. So adha pola students ku son daughter ku parents ku gap neraya vandrudhu. At least vande you should talk to them, you should listen to them. ஒரு படத்தில் ரீசெண்டாக ஒரு படத்தில் வந்து அஞ்சான் படத்தில் பார்த்துருப்பீங்க, உங்கள் பொண்ணு வந்து ரெண்டு நிமிஷம் பார்க்கணும் என்கிட்டே மொத்த கதையும் ஒப்புக்கிறா, நீங்கள் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. அதை வந்து படத்தில் பார்க்கும்போது ஜோக்காக பார்க்கலாம், நீங்கள் அதை யூ ஷுட் சீ த ட்ரூத் பிஹைண்ட் இட். இஃப் யூ ஆர் நாட் டாக்கிங் வித் யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், இஃப் யூ ஆர் நாட் டிவோட்டிங் யுவர் டைம் வித் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், தே கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின் அண்ட் ப்ளஷர். Okay, you are the first person who mold the student's life. So kindly parents vandu fees kattradum bus ethi vidradum bus la irundhu koopittu varadum mattum unga role la nenikadinga. You be a friend with your sons and daughters, you take a concentration and take care of your sons and daughters, and finally you have to be thankful for three places. First vandu parents, rendavathu vandu teachers, moonavathu vandu institution. Why these three? You have to be very thankful. Above all, you are the Almighty. That is different. Parents, நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது பேரண்ட்ஸ்னுடைய அருமை தெரியாது. கொஞ்சம் டீனேஜ் வந்த உடனே அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலில் வரும்போது பேரண்ட்ஸ்லாம் அடிக்கடி வாங்கன்னு கூப்பிடுவீங்க. ஒரு ஒன் இயர் அனுப்பிங்க, அப்பா அம்மா வராதிங்கப்பா, நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா போதும் அப்படிம்பீங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வயசான பிறகு அப்பா அம்மா அட்வைஸே உங்களுக்கு பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க, அப்பா அம்மா கூட இருக்கிறதே எரிச்சலாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அப்போ வந்து குழந்தையினுடைய பாசம், உன்னுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸுடைய பாசம் அப்போ தான் லைட்டாக தெரியும். அப்போ வந்து கொஞ்சம் அந்த குழந்தை வளர வளர நாம் இந்த அளவுக்குலாம் இந்த குழந்தை எடுக்கிறோமே, நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு இப்போ தானே இப்படி தானே பார்த்துருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு 40-45 வயசில் வந்து ஐயோயோ நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. பை த டைம் யூ ரியலைஸ் that you should take care of your parents and you should remember your parents, the parents will be no more. Appo vandu avangala seva seiyiradhukku avangala help pandradhukku appa amma irukka mattaanga. My dear friends, you have to be very thankful to for your parents. And second thing, teachers. Appa amma kuda irukkiradhu vandu night la vandu day time full ah teachers da irukkeenga, whether it is school or college, whatever it may be. Most of the time till the student's life, most of the time either with your friends or teachers, avanga teachers dhaan ungalaoda life ye mold pandrathu. Innikku vandu a person who is nothing in the young age, who becomes prominent in the middle age, it is only because of money power or education. Money and education, that only brings you in the prominent place. If the teachers are not there, you are not here. So I am standing only because of my young age teachers. So you should be thankful for your teacher. And then institution, there are different kinds of institution irukke. Neenga pogalam, jaliya irukalam, aadalam, paadalam, cinema la paakkara mari cinema college paakkalam, cinema la irukkara mari college irukku, adha pola college irukku. Aadalam paadalam ella enjoy pannalam, free ah irukalam, neenga adukku appuram paathina unga life full ah miserable ah irukum. But sila institution there like this Sona, it takes care of you, it thinks about your future, it molds about your future. You are developing because of this institution. After graduating from this institution, not any of this institution, when you live comfortably, you should think about your institution. My dear young friends and parents, please be thankful for your parents, teachers, and the institution which molded you, which developed you. Above all, I want to finish with one quote. அரிது அரிது, இதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க, சின்ன ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. நிறைய பேர், சில பேருக்கு ஞாபகம் வரும், சில பேருக்கு ஞாபகம் வராது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதாவது மனுஷனாக பிறக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப அரிதும்பாங்க. செடியாக பிறக்கலாம், மரமாக பிறக்கலாம், ஆடு பிறக்கலாம், மாடாக பிறக்கலாம், நாயாக பிறக்கலாம், ஆனால் மனுஷ பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடர் ஆயினும்
கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. நீங்கள் ஜஸ்ட் ரோட்டில் நடந்து போகிறீங்க, கண்ணு தெரியாமல் நடந்து போகிறேன், உங்களுக்குள்ளே இமேஜின் பண்ணிக்கங்க, கண்ணு தெரியாமல் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுங்க, உலகம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. காது கேட்காமல் ஒரு ஒரு மாதம் இருக்கிறீங்க, உலகம் உங்களுக்கு எப்படி இருக்கும், ரசிக்க முடியுமா? அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு பேச தெரியாமல் பேச முடியாமல் ஊமையாக பிறக்கிறீங்க. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, இதெல்லாம் இல்லாமல் பிறக்கிறது அதை விட அரிது. மனுஷனாக பிறந்தா கூட இந்த குறைகள்லாம் இல்லாமல் பிறக்கிறது அதை விட அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும், அப்படி இதெல்லாம் குறையெல்லாம் இல்லாமல் மனுஷனாக பிறந்துட்டாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஒரு மனுஷனுக்கு கல்வியும் ஞானமும் கிடைக்கிறது அதை விட அரிது. இந்த ஞானமும் கல்வியும் தான் கடைசியில் ஒரு மனுஷனுக்கு வந்து கடைசி வரைக்கும் டில் யுவர் டெத் இட் கம்ஸ் டு யூ, வேறு எதுவுமே வந்து கூட வராது, இதுதான் கூட வரும். திஸ் ஒன்லி சேவ்ஸ் யுவர் லைஃப், திஸ் ஒன்லி வில் கிவ்ஸ் தி ரெஸ்பெக்ட், திஸ் ஒன்லி கிவ்ஸ் யுவர் ஹானர், திஸ் ஒன்லி கிவ்ஸ் யுவர் ஹாப்பினஸ், திஸ் ஒன்லி கிவ்ஸ் யுவர் கம்ஃபர்ட்ஸ், யூ நேம் எனி திங் வேர்ல்ட், யுவர் ஞானம் அண்ட் கல்வி தட் ஒன்லி வில் பிரிங் யூ டு எனி ஹைட். ஸோ வித் திஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஐ தேங்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை தி மேனேஜ்மெண்ட் அஸ் வெல் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், குட் லக், தேங்க் யூ.